சுவாமி தீட்சிதரின் நவாவரண கீர்த்தனையும் விளக்கமும் கேட்கலாம். ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் கமலாம்பா நவாவரணத்தில் இரண்டாவது ஆவரண கீர்த்தனை கல்யாணி ராகத்தில் அமைந்திருக்கிறது. இந்த ஆவரண சக்கரத்தின் ஸ்வரூபம் 16 தள பத்மம். சக்கரத்தின் பெயர் சர்வாசா பரிபூரக சக்கரம். சக்கரேஸ்வரியின் பெயர் திரிபுரேஷி. யோகினியின் பெயர் குப்த யோகினி. சித்தி லகிமா சித்தியாகும். ஜீவனது சொப்னாவஸ்தையையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் அதில் கிடைக்கும் அனுபவத்தையும் இவ்வாவரணம் குறிப்பிடுகிறது. இந்த இரண்டாவது ஆவரண கீர்த்தனை இரண்டாம் வேற்றுமையில் விபக்தியில் அமைந்திருக்கிறது. கமலாம்பாம் பஜரே ரே மானச ஏ மனமே கமலாம்பாளை வணங்கு என்று தொடங்குகிறது இந்த கீர்த்தனை. பிறகு கல்பித மாயா காரியம் சஜரே மாயையினால் கல்பிக்கப்பட்ட உலக பற்றுதலை விடு என்று உபதேசிக்கிறார் தீட்சிதர். பிரம்மன்தான் உண்மையானது, இந்த உலகமே மாயை என்பது அத்வைத சித்தாந்தம். தீட்சிதர் அத்வைத மார்க்கத்தில் வந்தவர் ஆனதினாலே கல்பித மாயா காரியம் சஜரே என்று கூறுகிறார். இந்த கருத்தை தீட்சிதர் இன்னும் பல கீர்த்தனங்களில் கூறியிருக்கிறார். மானச குருகுக ரூபம் பஜரே என்ற ஆனந்த பைரவி ராக கீர்த்தனத்தில் மாயாமய கிருத்தாபம் சஜரே என்று கூறுகிறார். அனுபல்லவியிலே தேவியினது புகழை கூறி அவளது திருமேனி அழகை வர்ணிக்கிறார். திருமகளும் கலைமகளும் இருபுறமும் நின்று வணங்கப்படுபவள். இது ஸ்ரீ லலிதா சகஸ்திரநாமத்தில் உள்ள சதாமர ரமாவாணி சவ்ய தட்சிண செய்விதா என்ற நாமாவளியை நமக்கு நினைவூட்டுகிறது. தேவியினுடைய இடப்பக்கத்தில் ரமாவாகிய லக்ஷ்மியும் வலப்பக்கத்தில் வாணியாகிய சரஸ்வதியும் நின்று வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், தேவியின் கட்டாட்சத்தை பெற்றவர்களுக்கு லக்ஷ்மியின் அருளாகிய செல்வமும் சரஸ்வதியின் அருளாகிய ஞானமும் தவறாமல் கிடைக்கும் என்பது பொருள். இந்த பரதேவத்தை நததேவாம் தேவர்களால் வணங்கப்படுபவள். கமலாபுர சதனாம் கமலாபுரம் என்னும் திருவாரூரை இருப்பிடமாக கொண்டவள். அவளது கழுத்து சங்கை வெல்லும் அழகை உடையது. கம்பு ஜயக்ரீவாம் மிருதுவான வாக்கை உடையவள். மிருதுகதனாம் அழகான பற்களை உடையவள். கமனீய ரதனாம் தாமரை போன்ற முகத்தை உடையவள். கமலவதனாம் என்று தேவியினது அழகு வர்ணிக்கப்படுகிறது. இந்த அனுபல்லவியின் சாகித்யத்திலே மேலும் ஒரு ரசம். தீட்சிதரின் வடமொழி புலமை நன்கு விளிர்கிறது. கமலா என்ற சொல் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு பொருளில் அமைந்திருக்கிறது. கமலாம்பா என்ற சொல் திருவாரூரில் கோவில் கொண்டுள்ள அம்பிகையையும், கமலாவாணி செய்வித்த பார்ஸ்வாம் என்ற தொடரில் கமலா என்பது திருமகளையும், கமலாபுர சதனாம் என்ற வார்த்தையில் கமலாபுரமாகிய திருவாரூரையும், கமலவதனாம் என்ற வார்த்தையில் கமலா என்பது தாமரையையும் உணர்த்துகிறது. இரண்டாவது ஆவரண சக்கரத்தின் பெயருடன் சரணம் தொடங்குகிறது. சர்வாசா பரிபூரக சக்கர சுவாமினீம். சர்வாசா பரிபூரக சக்கரத்திற்கு தலைவி.
அவள் எப்படிப்பட்டவள்? பரமசிவ காமினி, பரமசிவனுடைய மனத்திற்கு இணையவள். துர்வாசார்ச்சித குப்த யோகினி, துர்வாசரால் பூஜிக்கப்பட்ட குப்த யோகினி. துர்வாச முனிவர் ஒரு சிறந்த ஸ்ரீவித்யா உபாசகர். இவருக்கு குரோத பட்டாரகர் என்பது மற்றொரு பெயர். இவர் தேவியை சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தால் துதித்திருப்பதோடு தேவியின் இருப்பிடமாகிய ஸ்ரீநகரத்தை ஸ்ரீ லலிதாஸ்தவரத்னம் என்ற கிரந்தத்தில் நன்கு விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் அவர் சௌபாகிய சிந்தாமணி என்னும் நூலில் ஸ்ரீவித்யா பூஜா விதிகளை பற்றி அநேக விஷயங்களை கூறியிருக்கிறார். இந்நூல் ஸ்ரீ சியாமா சாஸ்திரிகளின் வம்சத்தவர்களிடம் இருந்ததாகவும், சியாமா சாஸ்திரிகள் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கும் வழிமுறை பிரகாரம் தேவி காமாட்சியை பூஜித்து வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த பரதேவதை துக்கத்வம்சினீம், துன்பங்களை தீர்ப்பவள். ஹம்சினீம், பரமஹம்சஸ்வரூபிணி. நிர்வாண நிஜ சுகப்பிரதாயினீம், கைவல்யம் என்னும் ஆத்மசுகத்தை அளிப்பவள். நித்திய கல்யாணீம், நித்திய மங்களை. இதில் இந்த கீர்த்தனம் அமைந்துள்ள ராகமான கல்யாணியின் பெயரும் அழகாக குறிப்பிடப்படுகிறது. காத்யாயினீம், ஒட்யான பீட்டத்தில் விளங்கும் தேவிக்கு காத்யாயினி என்று பெயர். இந்த காத்யாயினி என்ற ரூபமானது சகல தேவதைகளுடைய தேஜஸின் சேர்க்கையான ரூபம். கோபஸ்திரீகள் மார்கழி மாதத்தில் காத்யாயினியை வழிபட்டு நோன்பிருந்ததால் கிருஷ்ணனின் அருளால் ராசலீலையில் ஈடுபட முடிந்ததென்று கூறப்படுகிறது. இது லலிதா சகஸ்திரநாமத்தில் 556வது நாமாவளி. கமலாம்பாளானவள் மதுப விஜயவேணி, தேனை உண்ணும் வண்டுகளை ஜெயிக்கும்படியான கருமையான கூந்தலை உடையவள். சத்குரு குக ஜனனீம், தீட்சத்தினுடைய சத்குருவாகிய குகப்பெருமானை ஈன்ற அன்னை. அவள் நிரஞ்சனீம், மாசத்தவள், அதாவது அஜ்ஞானம் என்னும் இருளற்றவள். அவித்யை மாயை இவற்றின் சம்பந்தம் இல்லாதவள் என்று பொருள். கர்வித பண்டாசுர பஞ்சனீம், கர்வமடைந்த பண்டாசுரனை வதைத்தவள். காமாகர்ஷன்யாதி ரஞ்சனீம், காமாகர்ஷனி ஆகிய தேவதைகளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவள் என்று கூறுகிறார். இந்த இரண்டாவது ஆவரண சக்கரம் 16 இதழ்களை உடைய சக்கரமாகும். ஒவ்வொரு இதழிலும் ஒவ்வொரு சக்தியாக 16 சக்திகள் விளங்குகின்றனர். அவர்கள் காமாகர்ஷனி, புத்தியாகர்ஷனி, அகங்காராகர்ஷனி, சப்தாகர்ஷனி, ஸ்பர்ஷாகர்ஷனி, ரூபாகர்ஷனி, ரசாகர்ஷனி, கந்தாகர்ஷனி, சித்தாகர்ஷனி, தைரியாகர்ஷனி, ஸ்மிருத்தியாகர்ஷனி, நாமாகர்ஷனி, பீஜாகர்ஷனி, ஆத்மாகர்ஷனி, அமிர்தாகர்ஷனி, சரீராகர்ஷனி என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த சக்கரத்திற்கு 16 இதழ்கள். அந்த இதழ்கள் 16 சக்திகளின் இருப்பிடங்கள். இந்த கீர்த்தனை ஆதி தாளம் 2 கலையில் அமைந்துள்ளது. இதற்கு 16 அக்ஷரங்கள். இந்த பொருத்தமான தாள அமைப்பு தீட்சத்தின் மேதாவிலாசத்திற்கு ஒரு சான்று. தேவியானவள் நிர்விசேஷ சைத்தன்ய ரூபிணீம், நிர்விகல்ப ஞான வடிவானவள். ஊர்வி தத்வாதி ஸ்வரூபிணீம், பூமி முதலிய தத்துவங்களின் சுரூபமானவளே என்று கூறுகிறார். பூமி தத்துவம் முதல் சிவத்தத்துவம் வரை 36 தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த 36 தத்துவங்கள் தான் பிரபஞ்சம். இந்த 36 தத்துவங்களும் ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவத்தத்துவம் என 3 பெரும் பிரிவுகளாக பகுக்கப்பட்டுள்ளன. எனவே ஊர்வி தத்வாதி ஸ்வரூபிணீம் என்பதற்கு பிரபஞ்ச வடிவமாய் விளங்குபவளே என்று பொருள் கொள்ளலாம். Bye.
ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் நவாவரண கீர்த்தனையும் விளக்கமும் கேட்டீர்கள். பாடியவர்கள் மீனா சுப்பிரமணியன், சீதாராஜன், கே எஸ் மஞ்சுளா ஆகியோர். விளக்கமளித்தவர் எஸ் வைத்தியநாத கிருஷ்ணன் அவர்கள்.